குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி, ஒரு அகநானூற்று பாடலுக்கு உண்டான இலக்கியச் செறிவு, அதே சமயம் ஒரு திரைப்பாடலுக்கு உண்டான ஜனரஞ்சகம். இந்த ரெண்டத்தையும் கலந்து கவியரசர் காற்ற பிரம்மாண்டம். அது வரைக்கும் நம்ம கேட்காத பல டோன்ஸ், பல வாத்தியங்களை நம்ம காதில் ஒலிக்க வச்சு நமக்கு ஒரு புது பிரம்மாண்டத்தை மெல்லிச மன்னர்கள் காட்டிய பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல். பந்துலு சாரின் மேக்னம் ஆப்பஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் டக்குன்னு வர்ற பேர் கர்ணன். அந்த படத்துலேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சுஷிலாமாவுடைய பிரம்மாண்டமான பாடல் என்னது? கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்டபோதே சென்றனாங்கே, எட்டே வார்த்தைகளுக்குள்ளே கண்டதும் காதல்ங்கிற ஒரு அழகான காவியத்தை கவியரசர் சொல்கிறார். இந்த படம் கதை களத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஹிந்துஸ்தானி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் பந்துலு சார். அதை சிறமேற்கொண்டு மெல்லிசை மன்னர்கள் செயல்படுறாங்க. பாம்பேலேருந்து நிறைய பேர் ஸ்பெஷலாக வந்து இதுக்காக வாசித்தாங்க. முக்கியமாக சாரங்கி, சரோத், சந்தூர், தில்ரூபா, பல வாத்தியங்கள் அது வரைக்கும் தமிழிசை கேட்டதில்லை. அந்த சாதனையை செஞ்சது மெல்லிசை மன்னர்கள். இந்த பாட்டுடைய ஓப்பனிங்லே மூணு டெம்போ, அதாவது ஸ்பீடு வைக்கிறாங்க. எப்படி பாட்டை முதல்ல அந்த ப்ரெல்யூட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக, அந்த தலைவி தனிமையில் ஒரு ஸ்லோவாக ஒரு ப்ரெல்யூட் ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு ஸ்பீடு. அதை விட ஸ்லோவாக தலைவி தனியாக ஏக்கமாக பாடுற கண்கள் எங்கேங்கிற அந்த சாக்கி, அது அதை விட ஸ்லோ. அதுக்கப்புறம் அந்த ஹம்மிங் முடிஞ்சு கண்கள் எங்கேன்னு எல்லாரும் தோழிகளெல்லாம் சேர்ந்துக்கும் போது அந்த வெக்கமெல்லாம் போய் தோழிகள்லாம் சேர்ந்து கிண்டல் கேலி ஆகுது இல்லையா, அந்த இடத்துல அந்த டெம்போவை இன்க்ரீஸ் பண்ணி அந்த பல்லவியிலேயே நமக்கு மூணு ஸ்பீடு, அந்த மூணு ஸ்பீடுக்குள்ளே மூணு மூடு, அந்த வெரைட்டியை நமக்கு மெல்லிசை மன்னர்கள் காட்டுறாங்க. நான் சொன்னேன் அந்த பாம்பேலேருந்து அவ்வளோ கலைஞர்கள் வந்து வாசித்தாங்க, அந்த ஷெனாய் ஆகட்டும், சந்தூர், சாரங்கி ஆகட்டும், அது கூட சேர்ந்து நம்ம வீணை, ஃப்ளூட்டு, தரங், தபலா, மிருதங்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அற்புதமான ஜுகல் பந்தி அந்த இன்டர்வியூவில் வைப்பார். அந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வர ஷெனா இருக்கே, அது அப்படியே உயிரை உருக்கி புழிஞ்சு வெளியில் தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூட அது. சுதந்தன்யாசி ராகத்தின் அடிப்படையில் அமைஞ்ச பாடல் இது. அதே ஷெனாயை அந்த அடுத்த பேக்ரவுண்டில் அந்த சாரங்கியை வச்சு வாசிப்பார் பாருங்க. அந்த வாத்தியத்துக்கே ஒரு ஸ்பெஷல் டச்சு. அந்த ஒரு பர்டிகுலராக அந்த சாரங்கி கேட்கும்போது என்னமோ பண்ணும். அந்த இன்டர்வியூடு முடிஞ்சு மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி சுஷிலாமா மறுபடியும் காதலாக உள்ளே வருவாங்க. ஐயோ அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு, துணை கொள்ள அவனின்றி தனியாக நடிக்கும் அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த தனியாகல இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வேலை காட்டுவாங்க தெரியுமா? முதல்ல மெல்லிசை மன்னர்கள் தனியாக அப்படின்னு அந்த ராகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் ஒன்று ஆட் பண்ணி அந்த ஒரு இடத்த மட்டும் அப்படியே அப்படி நைஸாக அப்படி இப்படி விட்டுருப்பாங்க. சுஷிலாமோடைய வாய்ஸ் அந்த தனியாக இடத்துல அதை தனியாக கேட்கும். அத்தனை வாத்தியங்களையும் கட் பண்ணிட்டு தனியாக கேட்கும் அவங்க குரல். அந்த மாதிரி ஒரு அழகான இடம். இதே டியூன் செகண்ட் சரணத்தில் வருது. அந்த இடத்துல வர்ற வார்த்தைக்கேற்ற கம்பீரத்தை மாற்றுவாங்க. குடை கொண்ட மதையானை உயிர் கொண்டு நடந்தான், அந்த உயிர் கொண்டில் வர்ற பிரம்மாண்டம், அந்த ஒரு கம்பீரம் இந்த லைனில் இல்லையே, எப்படி இந்த மாற்றம் கொண்டு வர முடியுது? இதெல்லாம் தான் ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி இந்த பாடலை நமக்காக பாட போகிறது அனு ஆனந்த். நெஞ்சம் மறப்பதில்லைன்னு நம்ம மறக்க முடியாத ஒரு பாடலை பாடினாங்களே அதே அனு தான். பாட்டு அஃப்கோர்ஸ் அனுக்கு வந்து பாவமாக பாடுறதுங்கிறது ரத்தத்தில் இருக்குது, குரலில் இருக்குது. ஆனால் இந்த பாட்டு அவங்க எவ்வளோ அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அண்ட் பாட்ஸ் பாடுறது அந்த கோரஸ் எல்லாம் அவங்களே பாடியிருக்கிறது. சூப்பர் ப்ரெசன்டேஷன் பை அனு ஆனந்த். பிக் குடோஸ் டு அனு ஃபார் திஸ் சாங். நான் அவ்வளோ பரவசப்பட்டு பேசின அந்த சாரங்கியை வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி மனோன் மணி கியூ ஃபார் ஃபேமிலியில் இணையிறாங்க. அவங்களுக்கு இந்த பாட்டுக்கும் ரத்த சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அந்த ஒரிஜினல் கர்ணன் ரெக்கார்டிங்கில் வாசித்தது மனோன் மணியோட தாத்தா திரு சண்முகம் அவர்கள், தில்ரூபா சண்முகம் அப்படின்னு பாப்புலர். ஸோ வெல்கம் மனோன் மணி டு கியூ ஃபார் ஃபேமிலி. வீணை, ஃப்ளூட்டு, அது ரெண்டும் இந்த பாட்டுக்கு அடுத்த ரெண்டு உயிர் நாடிகள். ரெண்டு பேரும் எப்படி தெரியுமா வேற லெவலில் வாசிருக்காங்க இன்னைக்கு. இதை தவிர மற்றது எல்லாமே ஷாம் பெஞ்சமின் கையில் இருக்கு. ஷெனாய், சந்தூர், பெல்ஸ் எல்லாமே எப்படி இந்த ப்ரோக்ராம் இங்கே சவுண்ட் பண்ண வச்சுருக்காருன்னு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அந்த தாளத்தை நம்ம வெங்கட் இன்னைக்கு அந்த குறிப்பாக அந்த பல டங் டுங் டங் அப்படின்லாம் வரும், அதெல்லாம் அவ்வளோ அழகாக நம்ம வெங்கட் வாசிட்டு வந்திருக்காரு. காதுக்கு விருந்து இதெல்லாம், கண்ணுக்கு விருந்து சிவா வழக்கம் போல் படிக்கிறார். இன்னைக்கு வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை. உண்மையாகவே நம்ம இன்னைக்கு கேட்கலாம், கிறங்கலாம். Thank you.
துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம்னு கேட்குறார் கவியரசர். தூக்கமே இல்லை, ஆனால் மயக்கம் வருதான். கவியரசருக்கும் கர்ணனுக்கும் ஐயோ எத்தனை மாலை போட்டாலும் தகும், மெல்லிசை மன்னர்களுக்கும் கர்ணனுக்கும் எத்தனை மாலை போட்டாலும் தகும். எத்தனை வாட்டி இதை பற்றி பேசினாலும் நமக்கு அடங்காத தாகம்பாங்களே, அந்த மாதிரி ஒரு படம் கர்ணனும் அதன் பாடல்களும். சரி, இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்பத்தேனை பருகினோம்.
குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி என்னுடைய பெட் ப்ராஜெக்டாக தான் இருந்தது. ஆனால் அது உங்கள் பெட் ப்ராஜெக்டாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. உங்கள் அன்பு ஆதரவு அண்ட் சப்போர்ட்டை ஒவ்வொரு நாளும் எனக்கு காட்டிகிட்ருக்கீங்க. நான் இதை வீக்கெண்ட்ஸாக மாற்றினப்ப கூட கொஞ்சம் பயந்தேன். ஆனால் எல்லோரும் என்னை போலவே வெள்ளிக்கிழமைக்காக காத்திருந்து உங்கள் அன்பை பொழியிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா மிஷன் 300 நான் அடையிறதுக்கு உங்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு படி இல்லை, ஒரு விரலை கூட நகர்த்த முடியாது. அதனால் எப்பவும் போல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் எங்களுக்கு போகும். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ராஜா சார் அப்படின்னா மோகன், கமல் சார், ரஜினி சாரை தாண்டி சிவகுமார் சாருக்கும் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காருன்னு. அதே மாதிரி ஒரு ஹிட் தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். பாட்டுக்கான க்ளூ, படம் வந்து 1986 வந்த படம். இது முதல் க்ளூ. ரெண்டாவது க்ளூ, இது யேசுதாஸ் சாருடைய ஒரு சோலோ. இது ரெண்டாவது க்ளூ. இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.